வேணிக்கு காலையில் எழுந்திருந்த போது எங்கிருக்கிறோம் என்று பிரமிப்பாக இருந்தது. எப்படி இங்கே வந்தோம் என்று முதலில் புரியவில்லை. அப்புறம்தான் ராத்திரி ஆனந்துடன் அவுட் ஹவுஸுக்கு வந்தது. அவன் சட்டையை போட்டுக்கொண்டு இருவரும் அருகருகே படுத்துக்கொண்டது. ஒரு கண எதிர்பார்ப்பில் அவன் தொடுவதை அவள் அனுமதித்தது. அதன் பின் முரட்டுத்தனமாக கட்டி கொண்டு சட்டென்று அவன் விலக, ஏயா வேண்டாம் வேணி, இதுக்கு மேல வேண்டாம். பரவாயில்ல, மேல ஏதாவது செய்தோன்னா என் மேல உனக்கு மரியாதை போயிரும், உன் மேல எனக்கு ஆசை போயிரும். உங்க அப்பாட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்டு அவங்க சம்மதி காட்டா பதிவாளர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முறையா நடக்க வேண்டியதை நடத்தி இப்பவே சாதிக்கிறதுல த்ரில் எதுவும் இல்ல. வேண்டாம் வேணி. எப்ப வரப்போறியா? எங்க? எங்க வீட்டுக்கு. ஒரு வாரத்துல வந்துருவேன். நாளைக்கு சின்னம்மாவும் சின்னையாவும் வராங்க, கொஞ்சம் பிஸியா இருப்பேன். காலையில ஏர்போர்ட்டுக்கு போயிருவேன், அதனால உன்னை எழுப்ப மாட்டேன். நீ என்ன செய்யற? நாஷ்டா வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு பேசாம வீட்டை பார்க்க போயிரு. உங்க அப்பா தங்கச்சி யார் கேட்டாலும் எங்க போயிருந்தேன்னு சொல்லவே சொல்லாத. இல்ல இங்கே இருந்துருவியா? நீ எப்படி சொல்றியோ. போயிடுறதுதான் நல்லது. தனியா உன்னை இங்க வச்சிருந்தா முதலாளி தப்பா நினைக்க மாட்டாரு. ஆனா அவங்க பசங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. எங்க அப்பா என்ன பலவந்தமா கோவிந்தராஜுவை கட்டிக்க சொன்னா? யாரும் உன்னை அப்படி பலவந்தப்படுத்த முடியாது. உனக்கு என்ன வயசு? 16. சர்டிபிகேட் இருக்குதா? ஆதாரம் ஏதாவது உங்க அப்பன் கொடுத்துருக்கானா? இல்ல. அப்போ யார் கேட்டாலும் 18 சொல்லு. சரி, பயப்படாத, நான் வந்து உன்னை மீட்டுட்டு போறேன். காலை எழுந்தபோது அவனை காணவில்லை. மேஜை மேல் தட்டு போட்டு மூடி வைத்திருந்தது. பிளாஸ்க் இருந்தது. காஃபியும் இட்லியும் இருந்தது. வேணி அதை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்துவிட்டு முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். தலைமயிரை ஆனந்தின் சீப்பை எடுத்து வாரிக்கொண்டாள். கண்ணாடியில் ஒரு சிறுமி தெரிந்தாள். நீதானே வேணி? ஆமா. ஆனந்த் அண்ணே, உனக்கு ஏதாவது வேணுமான்னு விசாரிச்சு அனுப்ப சொல்லிச்சு. ஏதாவது வேணுமா? நாஷ்டா மேஜ மேல வச்சிருக்காங்க, சாப்பிட்டேன். எப்போ வருவாரு? சொல்ல முடியாது, ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. மணி என்ன? 8. அவ்வளவா தங்கியிருக்கேன்? நீங்க ஆனந்த் அண்ணனுக்கு உறவா? வேணி தயங்கி ஆமாம் என்றாள். நீ? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறேன். ஆனந்த் அண்ணன் ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொன்னாலும் முதலாளி கேட்பாரு. உன் பேர் வேணி தானே? ஆமா. ஆனந்த் அண்ணன் வந்தா பூங்கொடி நல்லா பாத்துக்கிட்டதுன்னு சொல்லு. ஏன்? அப்பதான் ஆனந்த் அண்ணன் முதலாளி கிட்ட என்னை பத்தி சொல்லுவாரு. முதலாளி ஆனந்த் சொல்றதுதான் கேட்பாரு. எல்லாத்துலயும் அப்படிதான். முதலாளி பேர் என்ன? தெரியாது. சேட்டுங்க. அவங்க கல்யாணத்துக்கு குதிரை மேல வருவாங்க, செவப்பா இருப்பாங்க. வேணி தயக்கத்துடன் தான் அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். பூங்கொடி என்கிற அந்த பெண் தயாராக பூட்டை வைத்து கொண்டு காத்திருக்க, அப்புறம் எப்ப வருவீங்க? சீக்கிரமே ஆனந்த்கிட்ட சொல்லிடு. என்ன சொல்றது? வீட்டுக்கு வரும்படி சொல்றேன். வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கும்பலே காத்திருந்தது. கோவிந்தராசு, பரிமளா, முனியப்பா, வேல்முத்து, குட்டி, பாட்டி எல்லோரும் கவலையுடன் காத்திருக்க, வேணி வருவதை குட்டிதான் முதலில் கவனித்தாள். தோ அக்கா. எல்லோரும் திரும்பி பார்க்க வேல்முத்து, வாடிமா ராணி எங்க போயிருந்தாப்ல? பரிமளாவும், எங்கடி போயிருந்த என்றாள். வேலு, அடிக்காத வேலு. அப்புறம் அடிக்கலாம். அடிக்க போன வேல்முத்தை தடுத்தான் கோவிந்தராசு. முனியப்பாவும், விடு வேலு என்றான். வேணியை நிறுத்தி எங்க போயிருந்த என்று கேட்டான். வேணி அவனை நிமிர்ந்து பார்த்து ஆனந்த் வீட்டுக்கு என்றாள். யாரு ஆனந்து? அதான் அந்த பையன், மாதுரி கார்ல வரானே, மாருதி காரு. என்ன தைரியம் பத்தியா? அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னது? ஆமா, என்னை யாரும் பலவந்தம் பண்ண முடியாது. வேலு பாத்தியா, இதுக்குதான் அடிச்சுக்கிட்டேன். போன வருஷமே செஞ்சிருக்கலாம்ல என்றான் ராசு. என்னது? ஏன் வாக்க மீறுறதா? எப்படி வேணி? பாவா என்ன தொடாதீங்க. என்னது? வேல்முத்து கையை ஓங்கி கொண்டு அவளிடம் வர, பரிமளா வேண்டாம் முத்து என்றாள். அருவா எங்க, இந்த பொண்ணு எனக்கு வேண்டியதே இல்லை. சொன்ன பேச்ச கேட்காத கழுத எனக்கு எதுக்கு? பணாத பஜாரி நாய். வேணி அவனை எதிர்த்து குரோதத்துடன் பார்த்தாள். என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, என்ன ஒன்னும் செய்திட முடியாது. ராசு அவளை பார்த்து, என்ன வேணி, என்கிட்ட சிநேகிதமா இருந்தியல்ல, உங்களை நான் எப்போது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் சொன்னா? பரிமளா அவள் அருகில் வந்து, வேணி கண்ணு என்றாள். எங்க போயிருந்த? ரயில்ல போய் விழ போயிருந்தேன், அவர் தான் வந்து காப்பாத்தினாரு. அப்போது முனியப்பா வேல்முத்தவையும் கோவிந்தராசுவையும் தனியாக அழைத்து மரத்தடி வரை வேணிக்கு கேட்காத தூரத்திற்கு சென்று ரகசியமாக பேசினார். அதன் பின் வேல்முத்து அவள் அருகே வந்தான். சரி சொல்லு, அவன் எங்க இருக்கான்னு தகவல் சொல்லு. எதுக்கு?
அவனை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். ஏமாத்துவீங்க. ஏமாத்துல சொல்லுடி. கேட்கிற விதமே நம்பிக்கை இல்லையே. ஹேய் சின்னவளே, உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த ஆள் எங்க இருக்கான்னு? தெரியாது பாவா என்றாள் குட்டி. அவரே வர்றேன்னு இருக்காரு. எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ண கேட்க? அப்படியா? அவன் என்கிட்ட என் பொண்ணை கட்டிக்க அனுமதி கேட்க வரப்போறானா என்ற வேல்முத்து கோவிந்தராஜுவின் பக்கம் திரும்பி, கதை போற போக்க பாத்தியா ராசு? கோவிந்தராசு சமாதானமாக, அதனால என்ன முத்து, இந்த காலத்து பொண்ணுங்க அப்படிதான் இருப்பாங்க. பரமவேணி, இதனால எனக்கு ஏமாத்தம்தான், ஆனா வருத்தம் இல்ல. நீ எனக்கு கிடைக்கலனாலும் எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா சரி, தற்கொலை எல்லாம் வேண்டாம். உங்க அப்பனுக்கு நான் நிறைய கடன் கொடுத்தேன். உன்னை அடையணுங்கிற சுயநலத்தால இல்ல. உன் அப்பன் நல்லவன், அவன் என் தோஸ்து, அவனுக்கு உதவி பண்ணணுங்கிற ஆசையால கொடுத்தேன். நீ கிடைச்சா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதனால என்ன, பரவாயில்ல. அந்த ஆள் எங்க இருக்கான்னு சொல்லு, எல்லாரும் சேர்ந்து உனக்கு அவனை கட்டி வைக்கிறோம். என்ன முனிப்பா, நான் சொல்ல சரிதானே? ஆமா பொண்ணே, உன் சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். பரிமளா அவளிடம் வந்து, எங்க இருந்துச்சு வீடு? எனக்கே அட்ரஸ் தெரியாது. அப்பால வருவானா? எப்போ? ஒரு வாரத்துக்குள்ள. வரலன்னா? வருவாரு. ராத்திரி அவங்க கூட படுத்துட்டு இருந்தியா? ஆமா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அடியாத்தி வேணி, அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு போதும் என்றான் வேல்முத்து. அவரே வருவார்னு சொன்னல்ல, வரலன்னா கோவிந்தராஜுவை கட்டிக்கிறியா? அந்த பேச்சே இல்ல. எந்த பேச்சு? அவர் வரலங்கிற பேச்சே இல்ல. பாருமா, உன்னதான் கோவிந்தராஜு பெரிய மனஸ்தனமா சொன்னாலும் உங்க அப்பா அவர்கிட்ட ரொம்ப கடன் பட்டிருக்காருமா, அதனால கோவிந்தராஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறது கட்டாயமாயிருச்சுடா. அப்படிலாம் இல்ல வேலு. வேணி, நீ யார வேணாலும் கட்டிக்க, அவன் வரலன்னா என்னை பத்தி நினைக்கலாம். நீ நான் எப்பவும் காத்திருப்பேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிரு வேணி. சொல்றேன் என்றாள். அவர்கள் அனைவரும் அவள் அருகில் வந்து சூழ்ந்து கொள்ள வேணிக்கு சிரிப்பாக வந்தது. அவர்கள் எல்லோரும் சொல்லு 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 என்று ஆனந்தின் விலாசம் கேட்க வேணி யோசித்து பார்த்து, எனக்கூட அட்ரஸ் தெரியாது பாவா என்றாள். என்னது, அவங்க கூட ராத்திரி தங்கிட்டு வந்திருக்க, அவ்வளவு நெருக்கமா பழகி இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னல என்றாள் வேணி. வேல்முத்து, பொண்ணு பொய் சொல்லுது, முகத்துல ஒரு மாதிரி பூரிப்பு மந்தகாசம் தெரியுது, நிச்சயம் நடந்துருச்சு என்றாள் பரிமளா. சும்மாரு பரி, கோவிந்தராசு நெசம்னு நினைச்சுக்க போறான். ராசு, அதெல்லாம் இல்ல, என் பொண்ணு தங்கம். தங்கம்ல கொஞ்சம் பித்தளை கலந்தா கூட நமக்கு பரவாயில்ல வேலு, நாம எல்லாம் அலுமினியமா இருக்கிறப்ப என்ன பரிமளா என்று அவளை பார்த்து சிரித்து விட்டு, வேலு இந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சுதான் ஆகணும்னு கட்டாயம்லாம் இல்ல, சந்தோஷமா சௌக்கியமா அது எங்கேயாவது வாழ்ந்தா சரி என்றான். அப்போ நான் வாங்கின கடன் அதுக்கு என்ன? அதுக்குத்தான் பத்திரம் பாண்டு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கியே. நீ எங்க போற? நானும் எங்க போறேன். என்ன பரிமளா? பரிமளா, அட வேணாயா, இந்த ஆள் கடனை சப்ஜாடா தீர்த்துறதுதான் நல்லது. வேணி சொல்லு, நிஜமாவே அவன் விலாசம் தெரியாது உனக்கு? தெரியாது தெரியாது. சதாசிவ நகர்ல ஒரு வீட்டாண்ட அழைச்சின்னு போனாரு. அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கதான் ராத்திரி. ராத்திரி படுத்திருந்தோம், பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இல்லை. திருப்பி திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்கிறீங்களே, அந்த வீட்டை காட்ட முடியுமா? எதுக்கா அங்கிட்டு போய் கல்யாணம் பேசுறதுக்கு, வேற எதுக்கா? வேணி நம்பிக்கை இல்லாமல் சுற்றிலும் பார்த்தாள். ஆமா வேணி, நிஜமாதான், நம்பு. எங்களை உன்னை சந்தோஷமா பெரிய வீட்டுல கல்யாணம் கட்டி கொடுக்கறதுல யாருக்குதான் ஆசை இருக்காது சொல்லு. அந்த ஆளு கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாரு, அவ்வளவு காசு இல்ல அவர்கிட்ட, வெறும் டிரைவர். இருந்தாலும் பெரிய மனுஷன் வீட்டு டிரைவர் தானே, நீ எங்களை அழைச்சிட்டு போயே, நாங்களே பேசிக்கிறோம். இதோ அவரே வர்றாரு என்றது குட்டி. ஐ, ரஜினி மாதிரியே ஸ்டைலா வர்றாரு. வேணிக்கு தூரத்தில் இருந்தே ஆனந்தை பார்க்க பெருமையாகவே இருந்தது. சிரித்து கொண்டே நல்ல வெள்ளை நிறத்தில் ஷர்ட் பேண்ட் அணிந்து தலையை கலைத்து விட்டு கொண்டு வெயில் கண்ணாடி கண்களை அரைகுறையாக மறைக்க அதை கழற்றி விரல்களுக்கு இடையில் சுழற்றி கொண்டு எல்லோரையும் கும்பிட்டு, வணக்கம், என் பேர் ஆனந்துங்க. முன்னால ஒரு தடவை இங்க எல்லாரையும் முரட்டுத்தனமா சந்திச்சிருக்கேன், இப்போ கொஞ்சம் ஜென்டில்மேனா வரேன். உங்க வீட்டு பண்ண கல்யாணம் செஞ்சுக்க வந்திருக்கேன். வேல்முத்து நீங்க தானே என்று ராசுவை கேட்க குட்டி சிரித்தது. நான் தான் வேல்முத்து, பொண்ணுக்கு தாப்பேன் என்றான் ஒதுங்கி நின்ற வேல்முத்து. உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டோம். யாரு? ரெண்டு பேருமே. அப்படியா? என்ன தர்றதா இருக்க? என்னையே தரனே, பணமா ரூபாயா? கல்யாண செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன், அதுக்கு விருப்பம் இருந்தா கேட்டா ஒரு செட் நகை பண்ணி போடுவேன். ரொக்கமா எவ்வளவு தருவ? ரொக்கம்னா எதுக்கு, டௌரி மாதிரியா? ஆமா அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் அது நீங்க தர வேணாம்னு உறுதிமொழி அளிக்கிறேன். நாங்க இல்லையா? லட்டு கணக்கா எங்க வீட்டு பொண்ணை கொத்திட்டு போறியே, நீ இல்ல தரணும். இது எந்த ஊர்லயும் வழக்கம் இல்லைங்களே,
இருந்தாலும் போனா போது 10 ரூபா போட்டு கொடுக்குறேன். 10,000மா? இல்லை 10 1/2 ரூபா. பாருங்க, சும்மா விளையாட்டு எதுவும் வேண்டாம். அந்த பொண்ணை நான் கல்யாணம் செய்கிறதா தீர்மானிச்சாச்சு, அதுக்கு அதுவும் சம்மதிச்சிடுச்சு. இதோ உங்களுக்கு தகவல் சொல்ல வந்தேனே தவிர அனுமதிலாம் கேட்க வரல. பாத்தியா ராசு, இந்த பேச்சு எப்படி இருக்கு? கல்யாணம் தான் ஆயிடுச்சே, வேல்முத்து முதலீடுகள்லாம் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாங்க. பொய், அதெல்லாம் நடக்கலை. இருடி, அவ இருக்க மாட்டாங்க, என் கூட இந்த கணமே வரா. வேல்முத்துவும் கோவிந்தராசுவும் முனியப்பாவும் மறுபடி மாநாடு கூட ஆனந்த் சுதந்திரமாக அவளிடம் வந்து, இந்த மோதிரம் சரியா இருக்கா பாரு என்று கையை பற்ற வேணி அவர்களை பதற்றத்துடன் பார்த்தாள். மூவரும் தீர்மானித்தது போல், பார்ப்பா உனக்கு வேணிய கல்யாணம் செஞ்சு கொடுக்க எங்களுக்கு எங்க மூணு பேருக்கும் சம்மதம் தான், கை கொடுங்க என்றான். மூவரையும் கை குலுக்கினான். என்னதான் நீ தடாலடி பண்ணாலும் நாங்க எங்க பொண்ணை சரியான முறையில கட்டி கொடுக்க தான் இஷ்டப்படுறோம். அவசரப்படுத்தாத, கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா நல்லாவே எல்லாருக்கும் சந்தோஷமா செய்யலாம். எவ்வளவு அவகாசம்? 1 மாசம். 1 மாசம்லாம் என்னால காத்திருக்க முடியாது, 1 வாரமாவது கொடுத்தா? அப்போதுதான் வேணியின் கவலை கண்களை ஆனந்த் சந்தித்தான். கொஞ்சம் இருங்க, வேணிய கேட்டுக்கணும் என்று அவளை அழைத்தான் தனியாக. இருவரும் செல்ல, அவங்க சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க, என்னை இப்பவே கூட்டிட்டு போயிருங்க என்று கலங்கினாள் வேணி. கூட்டிட்டு போயிருவேன் வேணி, ஒரே ஒரு சிக்கல், உன்னை இப்போ அவுட் ஹவுஸ்ல கொடுத்துன வைக்க முடியாது. முதலாளியோட எஸ்டேட்காரங்க 4-5 பேர் வந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு உன்னை 1 நிமிஷம் இந்த சூழ்நிலையில வைக்க விருப்பம் இல்லை எனக்கு. 1 வாரத்துக்குள்ள அவங்க போயிருவாங்க, அதனால 1 மாசம் வேண்டாம், 1 வாரம் தாமதிக்கலாம்னு தோணுது. அதுக்குள்ள இவங்க என்னை கடத்திட்டு போய் ஏதாவது ஒன்றும் செஞ்சிட முடியாது. எல்லாரும் பயந்தாரீங்க, உன் மேல கை வச்சா தகவல் சொல்லு, உடனே வந்து தூள் கிளப்பிடுவேன். அதை கொஞ்சம் அடிச்சு சொல்லிட்டு போயிருங்க, எழுத்து மூலம் வாங்கிட்டு போயிடுறேன். பயப்படாத வேணி, 1 வாரம் உன்னை ஒருத்தரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. எனக்கு கொஞ்சம் பணம் புரட்ட வேண்டியிருக்குது, 1 வாரம் சௌகரியப்படும். அவளை விட்டு விலகி அவர்களிடம் சென்று, 1 வாரம் பரவாயில்ல, அதுக்கு முன்னால நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் பேப்பர்ல. என்னன்னு? இந்த பொண்ணு எனக்கு தான். அதுக்கு என்ன? இப்பவே வேணும். அதுக்கு என்ன? காலையில மறுபடி வரேன். வேணி பயப்படாத, தினம் காலையில 1 முறை மாலையில 1 முறை டியூட்டி முடிஞ்சதும் வந்து பார்த்தேன். தெரியும்ல வேணி, இந்த பணம் இந்தா, இந்த பணத்தை வச்சுக்க செலவுக்கு என்று அவளிடம் 300 ரூபாய் கொடுத்தான். நான் தினமும் காலையில வரேன். என்ன டாட்டா சின்ன பொண்ணே, ரஜினி வர்றம்மா, அக்காவை நல்லா பார்த்துக்க, பலகாரம் வாங்கி கொடு என்ன. அவன் சென்றதும் கோவிந்தராசுவும் முனியப்பாவும், அப்ப வர வேலு, ராத்திரி சந்திக்கலாம் என்றார்கள். விலகி சென்றார்கள். வேல்முத்துவை வேணி கண் கொட்டாமல் பார்த்தாள். அவள் எதுவும் பேசாமல் தன் வேலையை கவனிக்க அவன் தொடங்கினான். வளர்த்த கடா மாறல பாயுது, இது தாயில்லா பொண்ணுன்னு அருமையா வளர்த்தம் பாரு. ஏண்டி குட்டி, உனக்கு யாரும் லவ்ஸ் இருக்காங்களா? பரிமளா சமாதான குரலில், வேலு பிற்காலத்துல வேணிக்கு நல்லது தானே நடக்க போகுது, அதனால இப்ப கொஞ்சம் பார்த்தாலே பேசுற சமாதான பட்டிக்க. நம்ம தமிழ் உன்னை காப்பாத்துவோம் பாரு, இப்பவே என்ன சிரி சிரிக்குது என் பையன். வேணிக்கு சந்தோஷமாகவும் சற்றே நம்பிக்கை இல்லாமலும் இருந்தது. என்ன சுலபமாக ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அவர்கள் மூவரும் கூடி பேசினார்களே. ஏன், ராத்திரி என்னை கிராமத்துக்கு கடத்தி கொண்டு போக போகிறார்களா? அப்படி ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களோ என்று அச்சமாக இருந்தது. நடக்காது. காலையில ஆனந்த் வந்து எங்க வேணி என்று கேட்கும்போது விஷயம் வெளியே வந்துவிடும். சோ போலீஸை அழைத்து வந்து விடுவான். ஆனந்த் அப்படிப்பட்டவன், அசகாய சூரன். குட்டியை தடவி கொடுத்தாள். என்னக்கா கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாடி, எங்கது என்ன ஆவறது, நாங்க இந்த ஊர்ல தான் இருப்போம், நீயே என் கூட வந்துரு. படிக்கணும்ல? ஆமா, பாவா விடுவாரா? உன்னையா என்னையா ரெண்டு பேரையும் விட்டுத்தான் ஆனும். இல்லாட்டி நம்ம ஆனந்த் இல்ல, அவர் வந்து சத்தம் போடுவாரு, போலீஸ்காரங்களெல்லாம் தெரியுமா அவருக்கு. அக்கா அவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ இல்லாதப்ப அதை பத்தி கவலை இல்லை, நாளைக்கு ஆனந்த் காலையில வந்ததும் பாரு. காலை ஆனந்த் வராதது வேணிக்கு பரபரப்பாக இருந்தது. இருந்தாலும் வேறு வேலை ஏதாவது இருக்கும், ரொம்ப பிஸியாக இருப்பாரு, அவங்கெல்லாம் ஏர்போர்ட் போகணும்ல என்று எண்ணிக்கொண்டாள். அக்கா அவர் ரொம்ப நல்லவருக்கா, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்கா, எனக்கு உன்னைய விட்டுட்டு இருக்க முடியாது, இந்த பரிமளா என்னை கொலை பண்ணிடுவா என்றாள் குட்டி. என்ன மாய்மாலம் அவகிட்ட உனக்கு, பட்டு பாவாடா பணம் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஏன் கொலாவுனியா? அதெல்லாம் இல்லை, அவளா வந்து கட்டாயமா என்கிட்ட கொடுத்ததுனால வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நீ வேணாம்னு சொன்ன பிற்பாடு அவ கூட நான் பேசக்கூட இல்லையே. வேணி சும்மா இருக்க, அக்கா நான் உன்னை விடமாட்டேன், உன் பின்னாடியே வருவேன் என்றாள்.
வேணி சிரித்து, கவலைப்படாத, மொத மொத நான் போய் வீடு எல்லாம் பார்த்தப்புறம் கட்டாயம் உன்னை வந்து கூட்டு போயிடுறேன். குட்டி, நீ சமத்தா படிக்கணும். நீ என்ன சொன்னாலும் சரிக்கா. இந்த ஆள் ஏன் வரல? சாயங்காலம் வருவாரா? அந்த வீடு ரொம்ப பெருசாக்கா? ஆமா, அவுட் ஹவுஸே பெரிய வீடு கணக்கா இருக்குதுன்னா பாத்துக்க. ஏன் அங்க ராத்திரி அழைச்சிட்டு போயிருந்தாரா அவரு? ஆமா. ஏய், நீ உன் வயசுக்கு மீன கேள்வி எல்லாம் கேக்குற, நான் வேணா போய் பாத்துறவா. பஸ்ல டிக்கெட் வாங்கிக்கிட்டு சதாசிவ நகர் போய் பாத்துட்டு வரவா. வேண்டாம், எனக்கே அந்த வீடு தெரியாது. அவளுக்கு மனதுக்குள் கவலை அதிகமாகியது. அவர் அட்ரஸ் தெரியாது, வீடும் தெரியாது. இந்த முறை கூட போய் எழுதி நம்பர் வாங்கி வந்து விட வேண்டும். சரியான விலாசம், வீட்டு நம்பர் எல்லாம் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். காலையில் அவள் வண்டி எடுத்துக்கொண்டு மைதானத்துக்கு போக வேண்டியிருந்தது. தினமும் முழுவதும் மைதானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனந்த் எங்கேயாவது தென்படுகிறானா என்று. ஆனந்த் வந்தால் தன்னை வந்து பார்க்கும்படி வேல்முத்து சொல்ல சொன்னான். எதுக்கு பாவா? அந்த ஆளு கொலங்கோத்திரம்லாம் விசாரிச்சு வச்சுக்கத்தான். இப்பவே பாரு, காலையில வரதா சொல்லிட்டு வரல. அவனை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுக்க போறதுக்கு முன்னாடி அவனை கொஞ்சம் விசாரிச்சு வைக்கிறது நல்லது தானே? வந்துருவாருப்பா, வந்ததும் பார்க்க சொல்றேன். வரணும், வந்துதான் ஆகணும். அவன் ஏதாவது உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்கானா? இல்ல பாவா. ஏதாவது கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டியா? எதுக்கா? கல்யாண செலவுக்கு. அதெல்லாம் இன்னும் பேசவே இல்லை. அனாவசியமா செலவழிக்க வேணாம்னு சொன்னாரு. விசாரிச்சு பார்த்துட்டேன், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உன்னை எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு இன்னும் 18 வயசு ஆகல, அதை அவங்ககிட்ட சொன்னியா? சொல்லியாச்சு. பரவாயில்ல, 18 வயசு ஆச்சுன்னு சொல்லிடலாம்னாரு. அவருக்கு எல்லாரையும் தெரியுமா. 18 வயசு வரைக்கும் காத்திருக்கலாம்ல, என்ன அவசரம்? பாவா, நீங்க தான் அவசரப்படுறீங்க ராசுவுக்கு என்னை கல்யாணம் கட்டி கொடுக்க. அதனாலதான் இந்த பேச்சே வந்தது. அதைத்தான் இப்ப கைவிட்டாச்சே. எனக்கு என்னவோ இந்த ஆனந்துங்கிறவன் நம்பிக்கையா இல்லை, பேரே அதானான்னு சந்தேகமா இருக்குது. முனியப்பா விசாரிச்சு பார்த்ததுல சங்கர்னு பேர் சொன்னாலாம். பொம்பளை சவகாசம்லாம் உண்டான். என்னவோ வேணி, உன் பிடிவாதத்தினால பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட போறேன்னு பயமா இருக்குது. நான் பெத்த பிள்ளை இல்லையா? வேணிக்கு சாயங்காலம் ஆகும் வரை இருப்பு கொள்ளவில்லை. வழி ஞாபகம் இருக்கு, போய் பார்த்து விடலாமா? தெருதான் சந்தேகம். சதாசிவ நகரில் வெளிச்சம் இருக்கும் போதே அல்லாடினால் அந்த வீட்டை கண்டுபிடித்து விடலாம். வாசலில் மாமரம் இருந்தது. மரத்தில் ஊஞ்சல் போட்டு பிரம்பு நாற்காலி தொங்கிக் கொண்டிருக்க அவுட் ஹவுஸ் தனிப்பட்டு இருந்தது. கண்டுபிடித்து விடலாம், அதில் சிரமம் இருக்காது. நாளை காலை குட்டியையும் கூட்டி போய் தேடி பார்த்து விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆனந்த் வந்தான். வேணிக்கு அத்தனை கவலைகளும் ஒரே நொடியில் கலைந்து போய்விட்டன. வாயா, உனக்காக தான் எவ்வளோ நேரம் காத்திருக்குது. வேல்முத்து சந்தேகத்துடன், வரலன்னதும் கவலை ஆயிடுச்சு ஆனந்த் என்றான். காலையில இல்ல மாலையில ஒரு முறையாவது வந்துருவேன் வேணி. உன்னை மறுபடியும் தொந்தரவு பண்ணாங்களா? அதெல்லாம் இல்ல, எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சே, வயசுதான் பத்தல என்றான் வேல்முத்து. கவலைப்படாதீங்க, தாசில்தார் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காரு. அவர் பர்த் சர்டிபிகேட்டு ஏஜ் சர்டிபிகேட்டு ரெண்டும் கொடுத்துருவாரு. கல்யாணம் எங்க வச்சுக்கிறாப்ல என்றான் வேல்முத்து. பதிவு திருமணம் வச்சுட்டு காமதேனுல ஒரு ரிசப்ஷன் மாதிரி கொடுக்க போறேன். எப்போதும் வேணியை பார்த்து கொண்டுதான் பதில் சொன்னான். மனதுக்குள் துடிப்பாக இருந்தது. அவள் கையை பற்றி கசக்கினான். வேல்முத்து வடை போட்டு கொண்டிருந்த போது இடுப்பை வளைத்து கிள்ளினான். எங்க ரஜினி குட்டி? ஏன்பா, சட்டுன்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தங்க இடம்? முதலாளிகிட்ட பேசிட்டு அவுட் ஹவுஸ்ல இருக்கலான்னு சொல்லிட்டாரு. சொந்தமா ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கலாமே, ஒரு ரூம் உழிச்சு தரனே என்றான் வேல்முத்து. வேணாம் பாவா என்றாள் வேணி. இத்தனை வருஷம் என் கூடவே இருந்து வளர்ந்துட்டு ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உதறிட்டு போறாங்கறா பாருங்க. அதாங்க காதலுக்குள்ள மகத்தான சக்தி. வேணிக்கண்ணு, உன்னை கண் கலங்காம பத்திரமா வச்சுப்பேன். கல்யாணம் ஆனப்புறம் வடெல்லாம் சுட வேண்டாம். வீட்டுல இருந்துகிட்டு என் ஒரு ஆளுக்கு சமைச்சா போதும். நம்ம சிக்மகளூர் போகலாம், கோவா போகலாம், ஜோக் போகலாம், தலகாவேரி போகலாம். ஊர் ஊரா சுத்தி காட்டுவேன், சிற்பங்கள்லாம் காட்டுவேன். என் வேலையே ஊர் சுத்துறதுதான். உன்னையும் கூட்டு போயிருவேன். உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துருவேன். என்ன, கல்யாண செலவுக்கு பணம் வச்சிருக்கியா? நான் அப்பங்கிற முறையில செலவு செஞ்சுதான் ஆகணும். ஏதாவது நகை புடவை எடுத்தாகணும்ல? அதெல்லாம் வேண்டாம். பொண்ணை கொடுக்குறீங்களே அது போதும். இல்லப்பா, அதுக்கு ஒரு நல்ல தாவணி கிடையாது. புடவைங்கிறத கண்ணால கூட பார்த்ததில்ல. நாங்கள்லாம் ஏழைங்கப்பா. கல்யாணத்துக்கு வேண்டிய செயலை எங்க எஜமானே எடுத்துருவாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு செலவு வைக்க மாட்டோம். வேணி, நீ என்ன சொல்ற? எப்போ கல்யாணம்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டேட்டு வாங்கணும். மினிமம் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்றான், பாலசிங்கம்னு பேரு. அதிகம் நேரமாக்காதீங்க. தாமதமே இல்லை, உன்னை விட நான் தான் அவசரத்தில் இருக்கேன். வேணி தனியா இருந்து அழுத்து போச்சு. ஐயா வேல்முத்து வரவா? சாயங்காலம் கடை முடிஞ்சதும் ஒரு நட வந்தனா நல்லது. ஆனந்த், ஏன் எதுக்கா?
கொஞ்சம் உன் குடும்பம் பத்திலாம் விசாரிக்கணும். குடும்பம் என்னங்க குடும்பம்? பொண்ணுக்கும் எனக்கும் பிடிச்சு போச்சுல்ல, அதானே முக்கியம். எதுக்கும் அப்பாங்கிறதுல ஒரு ஆதங்கம் இருக்காதாப்பா. என்ன விசாரிக்கணுங்கிறீங்க? இப்பவே கேளுங்களேன். நம்ம பெரியவங்களையெல்லாம் கூப்பிட்டு வரணும்ல. அதிகாரி பெரியவங்க? அப்படிலாம் யாரும் இல்லை என்றாள் வேணி. ஏன்பா, என் பொண்ணை அப்படியே லட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு நீ வந்து போற, உன்னை ஒரு சாயங்காலம் கூட்டி வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க அப்ப நானே எனக்கு உரிமை இல்லைங்கிறியா என்று வேல்முத்து பரிதாபமாக கேட்டான். ஆனந்த், சரிங்க, சீக்கிரம் டியூட்டி முடிஞ்சிடுச்சுன்னா வரேங்க. எங்க வரணும்? எங்க சௌகரியமோ அங்க வா. பேட்டைக்கு வரியா இல்ல இங்கேயே வா? வேணாம், வா, வரேன். டைம் கிடைச்சதுதான் வரேன், இல்ல நாளைக்கு மாலையில. எப்ப சௌகரியமோ அப்ப கல்யாணத்துக்கு முன்னால வந்துரு போதும். தினம் தான் வரப்போறேன். வேணி, வரட்டுமா? இந்தா இன்னைக்கு இது என்று அவளிடம் ஒரு சாக்லேட் பட்டையை கொடுத்து கையை அழுத்தி விட்டு போனான். வேணி வண்டியை தள்ளி கொண்டு செல்ல வேல்முத்து அங்கேயே உட்கார்ந்து இருந்தான். கார்கள் போன வண்ணமாக கலகலப்பாக இருந்தது அந்த இடம். இருள் படிய ஆரம்பித்து விட்டதால் கெஸ்ட் ஹவுஸிலும் நட்சத்திர ஹோட்டலிலும் விளக்குகள் விழிக்க ஆரம்பித்தன. வண்டி தள்ளி கொண்டிருக்கும் போது பளபளப்பாக பாரில் பல பேர் ஹோட்டலில் நடக்க போகும் ரிசப்ஷனுக்காக இறங்கினார்கள். சரிவில் இறங்கி தன் வீட்டை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த வேணிக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அவன் கொடுத்த சாக்லேட் பட்டையை சற்றே விடுவித்து நுனியில் கடித்து பார்த்தாள். குட்டிக்கு கொடுக்க வேண்டும், குட்டியை கூட்டி கொண்டு சென்று விட வேண்டும். அதுக்கு வேல்முத்து அனுமதிக்கப் போவதில்லை. அதுக்கு ஒரு சண்டை இருக்கிறது. இரண்டு பேரும் போனதும் மரிமலா முத்துவை விட்டு விடுவாள். அவளால் இடுப்பு வளைஞ்சு எந்த காரியமும் செய்ய முடியாது. வேல்முத்து தனியாளாகி போய்விடுவான். உங்க அப்பனை நம்பாத என்று அம்மா எதற்காக சொன்னாள்? இப்போது வேல்முத்து எப்படி மாறி போய்விட்டான்? சம்மதமாகவே என்னை கல்யாணம் கட்டி கொடுக்க விரும்புகிறான், மாறித்தான் போய்விட்டான். வேணி இருட்டுவதற்கு முன் ஆனந்தின் புன்னகையை ஞாபகப்படுத்திக் கொண்டாள். மறுநாள் காலை ஆனந்த் வராததால் வேணி வண்டி தள்ளி கொண்டு கிளம்பும் வரை காத்திருந்து பார்த்தாள். பரிமலா வந்து, என்னாடி வழிய வழிய பார்த்துக்கிட்டே இருக்க, உன் புருஷன் வரானா என்ன என்று கேட்டாள். பாபா எங்க? ராத்திரி தோஸ்துங்களோட வெளியே போயிருந்தாரு, லேட்டா வந்தார்ல, படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நீ போய் கடையை தொடங்கி வை ஒத்தாசைக்கு என்றாள் வேணி. நான் குட்டி அனுப்புறேன். அது கூட சௌகரியம்தான், கடையாண்ட ஆனந்தை தனியாக சந்திக்கலாம் என்று உற்சாகமாகவே வேணி கிளம்பினாள். ஆனந்தை காணவில்லை. குட்டி வந்ததும், அக்கா அவர் வரல என்றாள். வருவார் வருவார் என்ற போது முனியப்பா வந்தான். எங்க அவங்கெல்லாம்? யாரு? உங்க அப்பா, ராசு. பாவா தூங்குறாரு, ராசுவை பத்தி தெரியாது. ஆனந்த் வந்தானா? இல்லையே, வரதா சொல்லிட்டு போனானே. எப்போ? காலையில. அவரை எங்க வச்சு பாத்தீங்க? நாஸ்தாவுக்காக இங்கதான் காத்துக்கிட்டு இருந்தாப்ல, நீ வரலன்னு போயிட்டாப்ல. அடடா, எப்போ திரும்பி வரதா சொன்னாரு? எங்கேயோ டூர் போறதாவோ என்னமோ சொன்னா, சரியா காதல கேட்டு வாங்கிக்கல. வேணிக்கு சுருக்கின்றது. டூர் போறாரா? என்னிடம் சொல்லவே இல்லையே. அவசரமாக டூர் வந்திருக்கும். முதலாளி திடீர் திடீரென்று டூர் அனுப்புவார் என்றுதானே சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் லாங் டூர் போக மாட்டார், வந்து விடுவார். ஆனந்த் இதோ இதோ என்று நாள் பூராவும் மைதானத்தையும் தார் சாலையும் பார்த்த வண்ணமே இருந்தாள். யார் யாரோ வந்து போனார்கள். வியாபாரம் எத்தனை ஆச்சு? மிச்சம் மீதாரி உண்டா? எண்ணெய் தேருமா? தேங்காய் வெங்காயம் வாங்க வேண்டுமா? எதையும் கவனிக்காமல் ரோட்டை பார்த்த வண்ணமே வானதியை கிளறி கொண்டிருந்தாள். குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மாலை திரும்பி வரும்போது வர சொல்லியிருந்தாள். சூரியன் விழுவதற்குள் குட்டியும் வந்தாகிவிட்டது. ஆனந்த் தான் வரவில்லை. இருட்டும் போது ஒரு இளைஞன் வந்தான். அசப்பில் ஆனந்த் போல இருந்ததால் ஏமாந்து போய் அவனிடம், ஏயா உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறதா என்றாள். வேணி கிட்ட வந்த போதுதான் அவன் ஆனந்த் இல்லை என்பதை தெரிந்து நாக்கை கடித்து கொண்டு சாரிங்க என்றாள். அவன், பரவாயில்ல, ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதை நம்ப கூட நம்பிட்டேன். நமக்கும் ஒருத்தர் காத்திருக்காங்கன்னு உச்சி குளிந்து போச்சு, உடனே கலைச்சிட்டீங்க, பரவாயில்ல. ஐயா, உங்களுக்கு மைதானத்துல ஆனந்துங்கிறவரை தெரியுமா? விட விடன்னு மீச வச்சுக்கிட்டு. ஆமா, டிரைவர். டிரைவரா? எனக்கு தெரியாதுங்க, நான் சொல்ற ஆளு டிரைவர் இல்லை. பேரு ஆனந்தா? பேரு ஆனந்தா இருக்கலாம். அவன் அவளுடன் தொடர்ந்து பேசும் சந்தர்ப்பத்துக்காக இப்படியெல்லாம் பதில் தருகிறான் என்பது வேடிக்கு விளங்கிவிட சரிங்க என்று வெட்டி கொண்டாள். குட்டியுடன் வீட்டுக்கு திரும்பிய போது இன்னமும் வேல்முத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அதென்னவோம்மா, உங்க அப்பா நாள் பூரா தூங்குறான் என்றாள் பரிமலா. உடம்பு சரியில்லையோ? அப்படிலாம் இல்ல, சோம்பேறித்தனம், அவ்வளவுதான். தூக்கத்தில் எழுந்து புரண்டு படுத்து விழித்த வேல்முத்து கை கடிகாரத்தை பார்த்து, என்ன மணி 6 தானா என்றான். ஆமா, சாயங்காலம் 6.
ஐயோ என்று எழுந்து வேணியை பார்த்தான். வேணி, அவன் வந்தானா? யாரு? ஆனந்த். வரலையே, ஏன்யா? ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? குடியா, சீட்டா, இல்ல வேற எங்கேயாவதா? பரிமளா கேட்டாள். வேற எங்க, என்ன சொல்ற? ஆளைய ஒன்றரை மணி வரையிலும் காணுமே. ஜோலி இருந்துச்சு. என்ன ஜோலி? ராத்திரியில செகண்ட் ஷோ போயிருந்தோம். ஒன்னு கிடக்க ஒண்ணு ஏதாவது சொல்லு. எனக்கு என்னவோ நீ சிக்பேட்டை அவளுங்களை தேடிக்கிட்டு தான் போயிருப்பேன்னு தோணுது. வீட்லயே ஒன்னு போதாதா? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. உனக்கு மாடா உழைச்சு உன் பிள்ளைய பெத்ததுக்கு பட்டம் கொடுக்குறியா? இம்மா நேருமாயா? இம்மா நேரம் புலம்பாத. வேணிக்கண்ணு, வியாபாரத்தை பாத்துக்கிட்டியா? இன்னைக்கு ஒண்டியா நீ இல்லாம நான் எப்படிமா இருக்க போறேன்? ஆனந்த் வந்து கொத்திக்கிட்டு போக போறானே. ஆத்தாத்து போகுது எனக்கு. வரட்டும் அவரு. ஏன் அப்படி சொல்ற என்றான் கவலையுடன். காலையிலயோ இல்ல மாலையிலயோ கட்டாயம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நாள் பூரா வரல பாவா இந்த ஆளு. போய் விசாரிக்கலாமா? விசாரிக்கலாம்னா பாழா போன விலாசத்தை சொல்லி தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல. இடம் தெரியும்ல? அதுவும் தெரியாது பாவா. நல்லா காதல் பண்ணிருக்க நீ. காதலுக்கு கண்ணு இல்லைங்க என்றாள் பரிமளா. நீ முன்ன பின்ன பண்ணியிருந்தா தானே தெரியும். உன்ன காதல் பண்ணது இல்லையா? நானு என்ன காதல் பண்ண? ரா பவலா, புள்ளே கொடுத்த. என் பருவமெல்லாம் போச்சு. கண்ணாடி பார்த்தா பயமா இருக்குது. வேணி, ஒரு பாட்டில் நம்பர் 10 வாங்கி வந்துரு. மசால் வடை பாக்கி ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குல்ல, லேசா ஒரு அடி அடிச்சுட்டு படுத்துறேன். உனக்கு என்னவோ ஆயிடுச்சியா என்றாள் பரிமளா. சுமாரு என்று அதட்டினான். இதென்ன மூட்டை என்றாள். அது முனியப்பாது, தொடாத என்று பிடுங்கி கொண்டான். அவசரமாக கொச கொசவென்று கட்டப்பட்டிருந்த துணி மூட்டை அது. வேணிக்கு ராத்திரி படுத்து கொண்ட போது கலவரமாக இருந்தது. இனம் தெரியாத பயம் வயிற்றை பிசைந்தது. காலையில் ஆனந்த் வரவில்லை என்றால் தேடிக்கொண்டு சதாசிவநகர் போய்விடலாம். வந்துருவாக்கா, நான் வேணா போய் பார்க்கவா என்றாள் குட்டி. மறுதினம் காலை. விலாசம் தெரிஞ்சா நானே போய் பார்க்க மாட்டேனாடி, பைத்தியம். சதாசிவ நகரை ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். வீடு முகப்பு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. காலை பரிமளா வெளியே போயிருக்கும் போது வேல்முத்து இன்னமும் தூங்கி கொண்டிருந்தான். ஏதோ ஜுரம்தான் போலிருக்கிறது. குட்டியை அழைத்து கொண்டு சுபாஷ் நகர் பஸ் ஸ்டாப்பில் பஸ் பிடித்து சதாசிவ நகரில் காவேரி தியேட்டர் ஆண்டை இறங்கி கொண்டார்கள். அங்கிருந்து இடப்பக்கம் திரும்பி மெல்ல நடந்தார்கள். இருட்டில் வந்தேனா என்று எந்த சந்தில் நுழைஞ்சோம்னு ஞாபகமே இல்லை. இந்த பக்கமா எதிர்பக்கமா அது கூட சரியா ஞாபகம் இல்ல. அந்த மெயின் ரோடா? இல்ல, அதுலேருந்து ஒரு தெருவில் திரும்பணும், அது ஞாபகம் இருக்குது. பள்ளிப்பிள்ளைகள் ஆரஞ்சு வண்ண சீருடை அணிந்து கும்பலாக போய்கொண்டிருந்தார்கள். போகன்வில்லா மலிந்த பார்க்கில் ஒரு பசுமாடு சுவரின் மேல் முதுகு தேய்த்து கொண்டிருக்க சிமெண்ட் பெஞ்சில் தாத்தா ஒருவர் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். இந்த வீடா? அவுட் ஹவுஸ் போல இருக்கும்படி. எல்லா வீட்லையும் தான் இருக்குது. மேடு ஏறினாப்புல ஞாபகம். ஏறி தெரிஞ்சுதா? தண்ணி பார்த்ததா ஞாபகம் இல்ல. அப்போ அப்ப இங்கேயா தான் இருக்கும். இங்கே தான் இருக்கணும். மொத்தம் எவ்வளோ வீடு இருக்குதோ ஒவ்வொன்றா பார்த்துடலான்னு. குட்டியின் உற்சாகம் அவளுக்கு பலம் கொடுத்தாலும் வயிற்றில் இருந்த திகில் அவளுக்கு விலகவே இல்லை. ஆனந்த் ஏமாத்திட்டானோ? சே, அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை. அக்கா ஐஸ்கிரீம்க்கா? காலையிலேயே வேண்டாம், தொண்டை கட்டிக்கும். ஆனந்த கண்டுபிடி, 30 நாளைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அட்ரஸ் இல்லாமல் கண்டுபிடினா எப்படி? இவரை வேணா விசாரிச்சு பார்க்கலாமா? ஐயா, இங்க ஆனந்த்னு ஒரு டிரைவர் மாருதி ஓட்டிக்கிட்டு வருவாரு. நேரா போய் பீச்சாக்கை பக்கம் திரும்பு, குளம் வரும் பக்கத்துல.